ஓம் டிவி நேயர்கள் அனைவருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள். இணைந்து கொண்டிருக்கிறோம். வணக்கம். ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவருக்குமே சுபீட்சகரமும் மங்களகரமும் கூடின பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய அன்பர்கள் யாவருக்கும் இந்நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கிறோம். வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியின் வாயிலாக அந்த வகையிலே இன்றைய நாளானது ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை 28/2024 தமிழுக்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் 4ஆம் நாள். அந்த வகையிலேயே இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களை பார்க்கலாம். காலை 7:45 முதல் 8:45 வரை நல்ல நேரமும், பின்பு மாலை 4:45 முதல் 5:45 வரை இந்நல் நேரம் நீடிக்கின்றது. அதே சமயம் இன்றைய நாளினுடைய ராகு காலங்களை பார்க்கலாம். மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை ராகு காலமும், பின்பு இன்றைய நாளினுடைய யமகண்டத்தை பார்த்தோமானால் காலை 9 மணி முதல் 10:30 வரை இன்றைய நாளினுடைய யமகண்டம் நிலவுகிறது. அதே சமயம் இன்றைய நாளினுடைய சூரிய உதய பகுதியாக அதிகாலை 6:05 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. அதே சமயம் இன்றைய நாளினுடைய திதியை பார்க்கலாம். இன்று அதிகாலை 1:09 வரை பௌர்ணமியும், பின்பு இரவு 11 மணி வரை பிரதமை, பின்பு துவிதியை திதிகள் நிலவுகின்றது. அதே சமயம் இன்றைய நாளினுடைய நட்சத்திரங்களாக இன்று காலை 7:50 வரை அவிட்டமும், பின்பு சதய நட்சத்திரமும் காணப்படுகிறது. அடுத்து இன்றைய நாளினுடைய சந்திராஷ்டம நட்சத்திரத்தை பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரமே இன்றைய நாளினுடைய சந்திராஷ்டம நட்சத்திரமாக காணப்படுகின்றது. எனவே திருவாதிரை அன்பர்கள் யாவரும் இன்றைய நாளினுடைய செய்கர்மங்கள் யாவற்றிலும் ஒரே வழிபாட்டுடன் தொடர்வது சிறப்பு. எனவே அன்பர்களே, இதுதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதி. தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சிந்தனையை பார்க்கலாம். ஓம் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்வா தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மேகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்விகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி கலியுகத்தின் தெய்வமாக போற்றப்படுகின்ற அலங்கார கந்தன் நல்லூர் கந்தனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 4ஆம் நாள் 28/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மங்களவாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை நாம் ஆலய வழிபாடுகள் செய்து இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்து பைரவப் பெருமானை வேண்டி பிரார்த்தனைகள் செய்து நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் தரக்கூடிய இப்பொழுது அலங்கார கந்தனாகிய இந்த நல்லூர் கந்தனுடைய மகோத்சவம், இந்த உன்னதமான 25 நாட்கள் இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று 12வது நாள். இந்த நல்லைக்கந்தனுடைய உற்சவம் உலகளாவிய ரீதியிலே அனைத்து மக்களாலும் பெருமையாக பேசப்படுவதும் உலகளாவியிலிருந்து மக்கள் வந்து நல்லூரானை தரிசிப்பதும் ஒரு பெரிய ஒரு சிறப்பானதாக அமைந்திருக்கும்.
இந்த நல்லூர் உற்சவ காலங்களிலே அந்த யாழ் மாநகரமே ஒரு தெய்வீக கலையோடு கூடியதாக நல்லூர் கந்தனுடைய ஆலய வளாகம் தேவலோகம் போல காட்சி கொடுக்கின்ற வகையிலே அமைந்திருப்பது. இந்த நல்லூர் கந்தனுடைய உற்சவத்திலே சிறு பிள்ளைகளை பாடசாலை மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கின்ற வகையிலே இந்த டான் குடும்பத்தினுடைய ஓம் தொலைக்காட்சி மூலமாக சைவம் தலை தோங்க என்கின்ற நிகழ்வு தினமும் நடைபெற்று வருகிறது. ஒரு பாராட்டுக்குரியது. இந்த இளம் சிறார்களுக்கு அவர்களுக்கு இந்த சைவ சமயத்தினுடைய தொன்மைகளை அதனுடைய சிறப்புகளை அங்கே பெரியவர்கள் வந்து வாழ்த்துரை சொல்லுவதும் ஆசி வழங்குவதும் பல்வேறு சமய நிகழ்வுகள் நடைபெறுவதும் மாணவர்களிடையே வினாக்கள் எழுப்பப்பட்டு அவர்கள் அதற்குரிய பதில்களை சொல்லுவதும் ஒரு சிறப்பானதாக இந்த இளம் சமுதாயத்தினை எதிர்கால சந்ததியினரை ஊக்குவிக்கின்ற வகையிலே ஒரு பெரிய பணியாக ஒவ்வொரு வருடமும் இந்த டான் குடும்பத்தின் ஓம் தொலைக்காட்சி மூலமாக இவற்றை சிறப்பாக செய்து வருகின்றார்கள். உண்மையிலே ஒரு பாராட்டுக்குரியது. தினமும் ஒவ்வொருவர் அங்கே சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்புரையாற்றுவது, வாழ்த்துரை சொல்லுவது, ஆசிரியரை சொல்வது, பஜனை பாடல்கள் பாடுவது, பன்னிசை இசைப்பது, அவ்வாறு சிறப்பான இந்த பிள்ளைகளிடத்திலே வினா விடையாக ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது, இது எல்லாமே ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே இந்த பணிகளை செய்வது இந்த ஓம் தொலைக்காட்சி. அது மட்டுமல்லாமல் தினமும் காலை மாலை உற்சவங்களை நேரலையாக ஆலயங்களுக்கு வர முடியாத தேசங்களில் உள்ளவர்கள், வர முடியாத நாடுகளில் உள்ளவர்கள் கூட பார்த்து முருகப்பெருமானுடைய அந்த அலங்கார கந்தனுடைய அலங்காரத்தை எல்லாம் கண்டு தரிசிப்பதற்கு ஏதுவாக தினமும் இந்த நேரலை ஒளிபரப்பு மூலமாக இந்த மக்களுக்கு பெரும் பணியாற்றுகின்ற இந்த டான் குடும்பத்தினருக்கும் ஓம் தொலைக்காட்சி பணியாளர்களுக்கும் இறையருளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இவ்வாறான அந்த உற்சவ காலங்களில் நாம் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நமது தமிழ் கலாச்சார உடைகள் நமது மக்களுக்கு என்றொரு கலாச்சாரம் இருக்கிறது. நமது சமய சைவ சமய மக்களுக்கு என்றொரு பண்பாடு இருக்கிறது. சமய கலாச்சார விழுமியங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கூறுகின்ற வகையிலே ஆசாரசீரராக வேட்டி சால்வை அணிந்து ஆண்கள் ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்வதும் நாகரிக உடைகள் தவிர்த்து நமது சமய கலாச்சார பண்பாட்டு உடைகளோடு தாய்மார்கள் பெண் பிள்ளைகள் குழந்தைகள் சென்று வழிபாடு செய்வதும் ஒரு சிறப்பை தரும். நல்லூராணைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுரம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானு சொன்ன இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை அருமையாக வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியின் வாயிலாக. அந்த வகையிலே இன்றைய நாளுக்குரிய குறளை பார்க்கலாம். அறிந்தாற்றிற் செய்கிற்பாட்கல்லால் வினைத்தான் சிறந்தானின் ரேவற்பாற்றன்று. மீண்டும் ஒரு முறை குறளை பார்க்கலாம். அறிந்தாற்றிற் செய்கிற்பாட்கல்லால் வினைதான் சிறந்தானின் ரேவற்பாற்றன்று. இக்குறளினுடைய பொருளை பார்க்கலாம்.
அறிந்து இடையூறுகளை தாங்கி செய்து முடிக்க வல்லவனை அல்லாமல் மற்றவனை சிறந்தவன் என்று கருதி ஒரு செயலை செய்யுமாறு ஏவக்கூடாது. மீண்டும் ஒரு முறை பொருளை பார்க்கலாம். அறிந்து இடையூறுகளை தாங்கி செய்து முடிக்க வல்லவனை அல்லாமல் மற்றவனை சிறந்தவன் என்று கருதி ஒரு செயலை செய்யுமாறு ஏவக்கூடாது. எனவே அன்பர்களே, இதுதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியின் வாயிலாக. அந்த வகையிலே 12 ராசிகளுக்குமான பொது ராசி பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக மேச ராசியினருக்கு இன்றைய நாள் வெற்றியுடைய நாள். ரிஷப ராசியினருக்கு நன்மை நிறைந்த நாள். மிதுன ராசியினருக்கு பயமுடைய நாள். கடக ராசியினருக்கு ஆக்கம் நிறைந்த நாள். சிம்ம ராசியினருக்கு சிக்கலுடைய நாள். கன்னி ராசியினருக்கு அன்புடைய நாள். துலா ராசியினருக்கு லாபம் நிறைந்த நாள். விருச்சி ராசியினருக்கு களிப்பு நிறைந்த நாள். தனுசு ராசியினருக்கு இன்றைய நாள் நலம் நிறைந்த நாள். மகர ராசியினருக்கு உயர்வுடைய நாள். கும்ப ராசியினருக்கு சோர்வுடைய நாள். மற்றும் மீன ராசியினருக்கு இந்நாளானது பாசம் நிறைந்த நாளாக காணப்படுகிறது. எனவே அன்பர்களே, இதுதான் இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது ராசி பலன் பகுதியாகும். இன்றைய நாளினுடைய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளுமே நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறச் செல்லும் நான். நன்றி, வணக்கம்.